ஒரு வழியா சாம்பார் பிரிஸ் வாங்க அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டில் முழகாத்தூள் பாட்டில் கொண்டா கொண்டா சாப்பிட போறவன் விருந்தாள் நீய பதற எப்படி நாக போய் அந்த பர்கோலாக்க கொண்டா அதான்டா அந்த பேதி மாத்திர நீ போய் கொண்டா பாயாசம் பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா அயோ சொகமா இருக்கு சிவா ரெடி பேபிக்கு மாத்திர கொண்டாந்தியா ஒரு கரண்டி எடுத்துட்டு வா கொண்டா கலக்கு பாயாசத்திலையா கைவ சைடியா இருக்கு கலக்கு எனக்கே கலக்கு போடுது கலக்கட்டு இருந்தாங்க முழுசா போக போறது இல்ல நல்லா கலக்கு கரையட்டுண்டா கலக்கு நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் ஒரு மணி நேரம் தங்குறது இல்ல அது இனிமா உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க நீ உண்மையில பசுமதே நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவள வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளோ இவையா அசைஞ்சு போயிருக்கான் நைனா ஊரெல்லாம் எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல மத்தே எப்படி நம்ம பையன் பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அங்க குதிக்கிறான் இங்க தாவறான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல சுறுசுறுப்பு ஆமா எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன் நல்லா கவனிச்சுக்க இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு சரி சரி இதெல்லாம் சுத்தம் அது கலக்கு உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாதே இங்க விஷயமே வேற இல்லடாது 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்த வீட்டுல இன்னைக்குதான் திங்கிறேன் என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க விருந்தாளிகளாம் வந்துட்டாங்க கொண்டு வரலாம் எங்க வீட்டுல சமயக்காரன் கிடையாது எல்லாம் எங்க அப்பா தான் பெரியவங்க முன்னாடி இப்படி பேசாத சொல்லிருக்கல கல்யாணம் முடியணும் போடுப்பா வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க இனிமே தான வரப்போகுது எல்லாம் சாப்பிடுங்க ஏண்டா கண்டுபடுற சம்மந்தி எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோபம் வந்துடும் பெரியவருக்கு நீ ஊத்து விருந்தாளிய நான் கவனிச்சுக்கிறேன் மாவள்ளி கிழங்கு ஊர்கள் இல்ல அப்படி ஒரு கிழங்கா என்னடா கொஞ்ச மாவை சுடுங்க ஒப்ப சொட்டா ஊத்த மறுபொழுது நீ என்ன அழுகுற நான் அழுகுறேன்
எனக்கு தெரியாம மறுபடியும் நீ முழக போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க, ஒரு சித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா. எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. நான் தானே தப்பு பண்ண, நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் தித்திக்குது. கொஞ்சமா கொஞ்சமா எப்படி எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் சும்மாரா, செல்லமா வளர்த்துட்ட ஒரே ஒரு பையனாச்சு. எப்பப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி, இந்த கல்யாண விஷயத்த இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க, அதுக்கு பேசவே நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க வர? அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். பசுபதி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் உன் தோட்டம், என் வீடு ஓ என்ன? ஒண்ணு இல்ல, இங்க வர. என்னங்க? சொன்னா நம்ப மாட்டிய, சத்தியமா நம்ப மாட்டிய. போனதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாமோ எங்க? ஒண்ணு இல்ல. வீரப்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கிறீங்களே? வந்தாச்சு. என்ன Thank you.
நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துருங்களே. அப்ப பொண்ணு இல்ல அவ்வளவுதான். அவமானப்படுத்திட்டேன். இப்ப ஒரு போறேன். உன் கரம்பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே பெரியவரே வாடா பெரியவரே என்ன வாழ பாருங்கண்ணா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் குடலியாடா பாத்தீங்க இருக்கடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிழிக்கிறேன்டா படுபாவே பாராசமா ஓட்டுல உன்னையும் கவனிக்கிறேன். பெரிய பெரு என்னங்க தம்பி போடா நான் Good morning. Good morning. Good morning. நாங்கள் அங்கிள். என்னங்க? நாங்கள் அங்கிள். அப்படின்னா? அதாவது நாங்க மூணு பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷ அழகு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா மாமா நீங்களே என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடு மாமா. நான் சின்ன மாமா. அப்போ சாப்பு கூட பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு அவருக்கு ஜெயபாலு தான் பேர். உங்களை பாக்கணுங்கிறதுக்காகவே எங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கியிருக்காரு. ஆப்பிரிக்கா? அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில நாலஞ்சு காடே இருக்கு. ஆனையெல்லாம் அங்கதான் பிடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது. அந்த ஆனை நிறைய சிகரெட் பிடிக்கும். எங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுலதான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு பெரியவருக்கு நாலஞ்சு வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு பத்து விரல் பத்தாதுங்க, முப்பது விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரிய நிறுத்தி விட்டேன், இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிர விழாது எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான் ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்கார ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணு உங்க பையனை விரும்புறான் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர் அதாவது பொண்ணோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கார். ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். மூணு பேர்ல யாரு கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக் வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு பத்தாயிரம் உங்களால முடியாதா? என்ன இருபதாயிரம் நகையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நகை. அப்படி அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல ஒண்ணு ரெண்ட கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலியா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க ஓபனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இத விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா வர்றோம் வாங்க வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே? என்ன பார்த்தா போதும். பையனை பார்க்க வேண்டாம் வர்றோம்.